ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவாக இருந்த திருமகன் ஈவேரா மாரடைப்பு காரணமாக கடந்த 4ஆம் தேதி மரணமடைந்தார். இதைத் தொடர்ந்து ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி காலியாக அறிவிக்கப்பட்டு வருகிற பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்தது. இதனால் பல்வேறு அரசியல் கட்சியினர் ஈரோடு கிழக்கு தொகுதியில் குவிய தொடங்கியுள்ளனர். குறிப்பாக அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், நிர்வாகிகள் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் முகாமிட்டுள்ளனர். கட்சி பிரமுகர்கள் நாள்தோறும் வீடு வீடாக சென்று வாக்காளர்களை சந்தித்து வாக்கு சேகரித்து வருகிறார்கள். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கி வேட்பாளர்கள் தங்களது வேட்புமனுக்களை ஈரோடு மாநகராட்சி அலுவலகத்தில் தாக்கல் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் வேட்பாளர் ஒருவர் வித்தியாசமான முறையில் செருப்பு மாலை அணிந்து வந்து வேட்புமனு தாக்கல் செய்து அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளார். கோவையிலிருந்து வேட்புமனு தாக்கல் செய்ய வந்த நூர் முகமது என்ற வேட்பாளர், மக்கள் தன்னை தேர்ந்தெடுத்தால் அவர்களுக்கு காலனியாக இருந்து உழைப்பேன் என்பதை சுட்டிக்காட்ட இவ்வாறு செய்துள்ளார். இவரின் இந்த செயலை இணையவாசிகள் உருட்டு உருட்டு நல்ல உருட்டுன்னு கலாய்த்து வருகிறார்கள். உங்க மைண்ட் வாய்ஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும். மேலும் வீடியோக்களுக்கான ரியாக்ட் தமிழா யூடியூப் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் செய்யவும்.